கர்நாடகாவில் வெற்றி பெற்ற எடியூரப்பா ஸ்ரீராமலு இருவரும் தங்களுடைய எம்பி பதவிகளை ராஜினாமா செய்திருப்பதால் நாடாளுமன்றத்தில் பாஜக பெரும்பான்மையை இழந்துள்ளது கர்நாடகாவில் நூற்றி நான்கு இடங்களில் வெற்றி பெற்று ஏழு எம்எல்ஏக்களின் பலம் இல்லாததால் எடியூரப்பா தலைமையிலான பாஜக அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பை சந்திக்காமலேயே பதவி கொண்டது இதனால் தற்போது மதச்சார்பற்ற ஜனதா தளம் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது இதனால் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் மாநில தலைவர் குமாரசாமி புதன்கிழமை முதல்வராக பதவியேற்கவுள்ளார் மத்தியில் பாஜக கட்சி ஆட்சி அமைத்தபோது இருநூற்றி எண்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் இருந்தனர் முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு பாஜக கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியமைத்தது ஆனால் தற்போது தொடர் தோல்விகளால் பெரும்பான்மையை இழந்து கொண்டே வந்தது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பாஜக கட்சி படுதோல்வியடைந்தது கடந்த நான்கு வருடங்களில் நடைபெற்ற பல நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களில் பாஜக வரிசையாக தோல்வியடைந்துள்ளது நேற்று வரை பாஜக கட்சிக்கு இருநூற்றி எழுபத்தி மூன்று உறுப்பினர்கள் இருந்தனர் மெஜாரிட்டிக்கு இருநூற்றி எழுபத்தி இரண்டு உறுப்பினர்கள் தேவை தற்போது பாஜக கட்சியின் பெரும்பான்மை மொத்தமாக குறைந்து பெரும்பான்மையை இழந்து வருகிறது பாஜக கட்சியைச் சேர்ந்த கர்நாடக எம்எல்ஏக்கள் ஸ்ரீராமலு எடியூரப்பா இருவரும் தங்களுடைய நாடாளுமன்ற எம்பி பதவியை ராஜினாமா செய்தார்கள் இதனால் தற்போது பாஜக கட்சியின் பலம் இருநூற்றி எழுபத்தி ஒன்று என இருக்கிறது மொத்தமாக அவை தலைவரையும் சேர்த்து இருநூற்றி எழுபத்தி ஒரு பேர் இருக்கின்றனர் பெரும்பான்மைக்கு இருநூற்றி எழுபத்தி இரண்டு பேர் தேவை பாஜக கட்சி கர்நாடகாவை பிடிக்க ஆசைப்பட்டு தற்போது தேவையில்லாமல் இரண்டு எம்பி பதவி விகளை இழந்திருக்கிறது இதனால் இரண்டு தொகுதிகளுக்கு இப்போதைக்கு தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை இதனால் பாஜக கட்சிக்கு பெரிய அளவில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நடந்த கூட்டத்தொடரில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முயற்சி எடுக்கப்பட்டது ஆனால் கடைசி வரி தீர்மானத்தை காவிரி பிரச்சினை காரணமாக அவையில் தாக்கல் செய்யவே முடியவில்லை இதனால் இன்னொரு முறை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது